அன்பிற்கினிய துளா ராசி நேர்களே உங்கள் ராசியினுடைய சிம்பிளை பார்த்தாலே தெரியும் தராசு அப்போ இந்த தராசுனுடைய இயக்கம் என்ன அப்படின்னு பாருங்கள் அப்போ எப்போவுமே மனநிலை ஒரு நிலையில் உங்களுக்கு இருப்பது இல்லை இப்போ மற்றராசிக்கெலாம் ஒரே நிலையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா உங்களை நீங்கள்தான் சீர்திருத்தி கொள்ள வேண்டும் வந்து பிறரை தீர்மானிக்கக்கூடிய நிர்மாணிக்கக்கூடிய அவர்களுடைய தரத்தை நிறுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருப்பது போல் நீங்கள் மற்றவர்களை நிறுத்து நிர்ணயம் செய்வது போல் உங்களை அப்போதைக்கு அப்போது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் கோபமாக இருக்கும் அப்படின்னா குறைத்து கொள்ளுங்கள் பிறரை கேலி பண்ணணும் குறைத்து கொள்ளுங்கள் உங்களால் எதெல்லாம் தாங்கிக்க முடியாதோ அதெல்லாம் மற்றவர்கள் மீது செய்யாதீங்க மற்றவர்கள் உங்களை எப்படி விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் மற்றவர்களை விரும்புங்கள் மற்றவர்கள் எப்படி உங்கள்கிட்ட நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுபோன்று நீங்கள் அவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள் பொருளாதார விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த வாரம் நீங்கள் சந்தித்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்கும் உங்களுடைய தொழில் பொறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் முடிந்த அளவுக்கு துளாராசிக்காரர்கள் இந்த வாரம் பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவது சிறப்பு துளாராசிக்காரர்கள் எப்போவும் உங்களுடைய சுய நலத்தை இந்த வாரம் விட்டுக் கொடுத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒரு பழமொழி இருக்குல்ல விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் அது இந்த வாரம் உங்களுக்கு உண்டான பழமொழி விட்டு கொடுங்க எக்காரணம் கொண்டோ உங்களுடைய மதிப்போ மரியாதையோ அந்தஸ்தோ கௌரவமோ குறைந்து போவது கிடையாது உங்களுக்குன்னு என்று தனி மரியாதை எப்போவுமே இருக்கும் அதை நீங்களாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விலகினமும் அதுவும் கூட நம்ம இப்படி பேசினா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களாக நினச்சிக்குவீங்க அப்படி இப்போ நினச்சிக்கிட்டே நீங்கள் ஒரு தவறு பண்ணிருவீங்க மற்றவர்களை தூக்கி எறிந்து பேசுவது மற்றவர்களுடைய செயலை அங்கீகாரப்படுத்தாமல் இருப்பது இதுதான் உங்களுடைய நெகட்டிவான தன்மையாக இருப்பதனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கீழ் வேலை செய்வர்களை கொஞ்சம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா அவர்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா எல்லா வேலையும் விட்டு நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த கஷ்டம் உங்களை வந்து சேரும் உங்களால் இயலாது அதேபோன்று உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் எப்போவும் ஒத்துப்போக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்பொழுது கோபம் வருவது ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டிங்கன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ளே எரிச்சல் கூடியிருக்கு எரிச்சலை உண்டான ஒரு தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் கண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த துலா ராசிக்காரர்கள் எக்காரணம் கொண்டும் பண உதவி செய்யக்கூடாது இது கவனமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு திரும்ப வருவது கஷ்டம் உங்களுக்கு தேவையான பண உதவியை கன்னீ இருந்து வாங்காதீங்க உங்களை மேலும் மேலும் கடனாளியாக ஆக்கிவிடும் இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் இது இந்த வாரம் மட்டுமல்ல எல்லா வாரமும் இந்த வாரமாக இந்த பலனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு யோகம் துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ராசி நேயர்களுக்கு இந்த வார பரிகாரம் அதாவது கால்கள் இழந்த வயதான முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற தானங்களை செய்யுங்கள் இந்த வாரம் அதுவே உங்களை ஒரு சிறப்பான யோக பலன்களாக மாற்றும் நண்பர்களே வாழ்த்துக்கள் அன்பிருக்கினிய விருச்சகராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கான யோக பலன்கள் நிறையா இருக்குது சந்தோஷம் காதல் கனிவு அன்பு பாசம் இவை அத்தனையும் நீங்கள் எதிர்பார்க்குற ஆ நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் பெறப்போகிறீங்க அத்தனை பேருக்கும் இந்த பாசம் அன்பு நேசம் பிரியம் காதல் இது அத்தனையும் நீங்கள் திருப்பி செலுத்த போகிறீங்க அப்போ உற்சாகத்தினுடைய உச்சிக்கு செல்லக்கூடிய ராசி விருட்சக ராசி உங்கள் எண்ணங்கள் விரிவடையும் உங்களுடைய செயல்கள் விரிவடையும் உங்களுடைய உண்மையான அன்பு வெளிப்படும் நீங்கள் எப்போவுமே அன்பை கூட தான் வெளிப்படுத்துவீங்க ஆனால் இந்த வாரம் அன்பை அன்பாக வெளிப்படுத்துவீங்க அதிகாரத்தை அதிகாரமாக வெளிப்படுத்தாமல் அதையும் அன்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வாரம் நீங்கள் நிகழ்த்த போகிறீங்க இந்த விருச்சக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசி நேயர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற போறீங்க உங்களுடன் பணிபுரியக்கூடிய மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க பூமி வகை சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்ய போறீங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை அடைய போறீங்க சில பேர் வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் வீடு கட்டுவீங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதுக்குண்டான முயற்சிகள் இந்த வாரம் பலிதமாகக்கூடிய வாரமாக உங்களுக்கு இருக்கு கெமிக்கல் துறையில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் பெருத்த லாபத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்கும் உற்சாகமான வாரத்தில் புதிய நபர்களை சந்தித்தல் வெளிநாடு போகுதல் வெளிநாட்டினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் போன்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாரம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் கணவர் வழி மூலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை முன்னக்கூடிய முடிவெடுத்து அந்த குறித்த நேரத்தில் செய்து முடித்து கொள்ளுங்கள் அதே வேளையில் நல்ல ஓய்வையும் அப்போதைக்கு அப்போது தினசரி தே சரியான நேரத்தில் உறக்கம் சரியான நேரத்தில் உணவு சரியான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியுள்ள வாரமாக பெண்களுக்கு அமையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடன் பணிபுரியவர்கள் மூலமான ஒத்துழைப்புக்கும் அவர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கப்போகுது அன்பு நண்பர்களே விருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் படிப்பில் நல்ல உற்சாகமாக படிப்பீங்க அதே வேளையில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பரச்சலாம் வந்தாலும் அதான் அழகாக எளிமையான கேள்வியில்லாத வந்திருக்குங்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ளே ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மையுடையதாக இருக்குது எந்த பிரச்சனையும் வராது பட எழுந்திரிச்சு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பழைய அந்த மனத்தில் உற்சாகத்தையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் ராசி நேர்களுக்கான பரிகாரம் தாங்கள் செல்லக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு முடியாத இயலாத குழந்தைகளுக்கு சில தானங்களை செய்து வாருங்கள் உங்கள் மனசில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும் அது மட்டுமல்ல குருநாதர்களுடைய ஜீவ சமாதிகளில் போய் வழிபாடு பண்ணுவது இந்த வாரம் மிகவும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அவர்களுடைய பூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு நண்பர்களே அதனால் ஜீவ சமாதிகளில் போய் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏழை குழந்தைகளுக்கு உதவிகள் புரியலாம் வாழ்த்துக்கள் நண்பர்கள் வரைக்கும் ஆன்மீக டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க